அண்ட கோடிகளுமோர் பந்தன கைக்குள்ளடக்கி விளையாடவல்லி. அகிலமோரெளினையும் ஆடும் கரங்கு போலாட்டி விளையாடவல்லி விளையாடவல்லி. மண்டலத்தண்டரை அழைத்தருகிருத்தியே வைத்து விளையாடவல்லி. மண்ணகமும் விண்ணகமும் அணுவை துளைத்ததின் மாட்டி விளையாடவல்லி விளையாடவல்லி. கண்டித்த கடகிலழு கண்டித்த கடகிலழு கடலை புகட்டி கலக்கி விளையாடவல்லி. கண்டித்த கடகிலழு கடலை புரட்டி கலக்கி விளையாடவல்லி. கருதறிய சித்தலாம் வல்ல நீரடிமையன் கண்மும் வரிசித்தில்லையோ. நந்தளந்திட நாளியாவனோ தேவரீர் நல்லடி காளாக்கியும் நற்குணங்குடிகொண்ட பாதுஷாவான குரு நாதன் முகி ஐயோவெனை போலுமா பெரும் பாவி அகிலத்திலெங்கும் இளையோ அநியாயம் அநியாயம் என் பெரும் பாதகமதார் பாலெடுத்தோதுவேன் யார் பாலெடுத்தோதுவேன். மையான கண்ணியர் வலைக்குள்ளகப்பட்ட மா பாவி தீ பாவியான் மஹபூபு சுபஹானியாவுமை நாடாத மடமை குடிகொண்ட பாவி. பொய்யான வாழ்வதனை மெய்யாக நம்பியும் பொன்னடி மறந்த பாவி பொல்லார் கணேசமே அல்லாது நல்லோர் புறக்கணித்திட்ட பாவி புறக்கணித்திட்ட பாவி. நெய்யுமோர் பொய்யுலக நாகியே உமதடிமை நாயினும் கடையாவனோ நற்குணங்குடிகொண்ட பாதுஷாவான குரு நாதன் முகி தீனே நாதன் முகி தீனே.
மாதவர் கரசான மன்னருக்கு மன்னாக வந்த மகராஜனியே. மாதவர் கரசான மன்னருக்கு மன்னாக வந்த மகராஜனியே. மண்டிசையும் வண்டிசையும் மண்டிசையும் நின்றசையும் வாசனாம் போஜனியே, வாசனாம் போஜனியே. ஆதி நீ மாஷூக்கு ரஹ்மானு, நீ எனக்கான மஹபூபு நீயே. அக்கானியத்திலே சொக்குமிரு சாது தந்தருள் செய்ய வந்த நீயே, அருள் செய்ய வந்த நீயே. வேத நீ வேத நீ வேத வேதாந்த நீயனையாளும் வித்தகன் தானு நீயே. மெய்ஞான வீடு நீ, வீட்டின் விளக்கு நீ, விரிகதிர் சுடரும் நீயே. நாத நீ நவநாத நீ சித்த நீ முத்த நீ, நாத நீ நவநாத சித்த நீ முத்த நீ, நாதாந்த மூர்த்தி நீயே. நற்குணம் குடிகொண்ட பாதுஷாவான குரு நாதம் முகீத்தீனே, நாதம் முகீத்தீனே. அஸ்ஸலாமு அலைக்கும். குரேஷி குலக்கொழுந்தான மஹ்மூது நபி கொள்கை அறியாத பாவி, குரடா தனை கொண்டு மாட்டினும் அறிஞர் பின் கூடி நடவாத பாவி, அரிசி விலை இலை அறியுமோவென்ற கதை போல பகலிற் படைத்த பாவி, யாருக்கு வைத்த கூழாயினும் செரிகாணி தள்ளி அடைகின்ற பாவி, விரிசருந்தொப்பையை வளர்க்க மென்மேலும் அலைகின்ற பாவி, விதியற்ற பாவியடி ஏனுமுமை நம்பினேன் வேளையீ தாழுதற்கே, வரிசை நபி வரிசை மிக உள்ள நீர் பின்றொடர வள்ளலொற சூல் வருகவே, வளரும் அருள் நிறை குணம் குடிவாழும் என்னிருகண் மணியே முஹியுத்தீனே. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சையிதினா முஹம்மதின் அஷ்ரஃபில் முர்சலீன் وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته أجمعين. أما بعد، அன்புக்குரிய கௌரவத்துக்குரிய உலமாக்களே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அன்பு சிறார்களே, இந்நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்ற அஷுபான் மகளிர் மன்ற உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அருள் மழை பொழிந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் நீண்ட நேரம் உரை நிகழ்த்தாமல் மிகச் சுருக்கமாக இரண்டொரு விஷயங்களை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். ரபியுல் அவ்வல் மாதம் விடைபெற்று சென்று விட்டாலும் அதனுடைய மனம் கமழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அதனால் பெருமானார் அவர்களை பற்றியும், இந்த மாதம் குவலையம் போற்றும் குத்துபுல் அக்தாம் மஹிதீன் அப்துல் காதிருல் ஜீலானி
அவர்களை நினைவுபடுத்தும் மாதமாக இருப்பதால் அவர்களை பற்றியும் சுருக்கமாக ஒரு சில குறிப்புகளை மட்டும் பேசி நான் முடிக்க விரும்புகிறேன். அன்றொரு நாள் வெள்ளிக்கிழமை பகதாத் நகரிலே, ஈராக்கின் தலைநகரான பகதாத் நகரிலே, தற்போது குதுபுல் அக்தாப் அடக்கம் பெற்றிருக்கக்கூடிய அந்த நகரிலே ஒரு பள்ளிவாயில் திறப்பு விழா நடைபெறுகிறது. பல கோடி ரூபாய் செலவில் அந்த பள்ளிவாயில் கட்டி முடிக்கப்பட்டு திறப்பு விழா நடைபெறுகிறது. அந்த விழாவிற்கு பிரதம அதிதியாக குத்புல் அக்தாப் முஹைத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அழைக்கப்பட்டிருந்தார்கள். இலட்சக்கணக்கான மக்கள் அந்த விழாவிலே, அந்த பள்ளிவாயில் திறப்பு விழாவிலே கலந்து கொண்டார்கள். பள்ளிவாயில் திறக்கும் நேரம் நெருங்குகிறது. ஆனால் குத்புல் அக்தாப் முஹைத்தீன் ஆண்டகை அங்கே சமூகம் தரவில்லை. நேரம் நெருங்கிவிட்டது, குறிப்பிட்ட நேரத்திலே திறக்க வேண்டியதாகவும் இருக்கிறது. பல அரசியல் பிரமுகர்கள், அந்த நாட்டின் ஜனாதிபதி மற்றுமுள்ள அமைச்சர்களெல்லாம் அங்கே சூழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். குத்துப் நாயகம் மட்டும் சமூகம் தரவில்லை. குத்துப் நாயகம் இங்கே என்ற கேள்வி அங்கே எழுப்பப்படுகிறது. அவர்கள் வரவில்லை, ஏனோ தெரியவில்லை. இளைஞர்கள் ஒரு குழு ஒன்று சேர்ந்து குத்துப் நாயகம் அவர்களுடைய வீட்டை நோக்கி விரைகின்றார்கள். குத்துப் நாயகம் முராகபா முஷாஹதா என்ற தியானத்தில் இருக்கின்றார்கள். அப்போது ஒரு இளைஞன் அவர்களுக்கு முன்னால் சென்று, நாயகமே, உபநயம் போற்றும் குத்துபே, இலட்சக்கணக்கான மக்கள் பள்ளி திறப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக குவிந்திருக்கின்றார்கள். உங்களை எதிர்பார்த்திருக்கின்றார்கள், காத்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் வர வேண்டும் என்று அழைத்தான். அப்போது குத்புல் நாயகம் ஒரு கேள்வி கேட்கின்றார்கள். ஒருவன் தொழுவதாயிருந்தால் ஒரு மனிதனுக்கு பின்னால் நின்றுதான் தொழ வேண்டும். ஒரு மிருகத்துக்கு பின்னால் நின்று தொழ முடியாது. இது ஷரியாவின் சட்டம். அங்கே என்று தொழுகை நடத்துகின்ற இமாம் மனித உருவத்தில் உள்ள ஒரு மிருகம். அங்கே தொழுகைக்காக திறப்பு விழாவுக்காக கலந்து கொள்ள வந்திருக்கின்ற அனைவர்களும் மிருகங்கள். நான் அங்கு வந்து யாரை பின்பற்றி தொழுவது? மிருகத்தை பின்பற்றி தொழ முடியுமா? ஷரியாவின் சட்டம் என்ன என்று கேட்டார்கள். அங்கு சென்ற இளைஞர்கள் சொன்னார்கள், ஷரியாவின் சட்டப்படி அது பிழை, மிருகத்தை பின்பற்றி தொழ முடியாது என்று சொன்னார்கள். நாயகமே, நீங்கள் மிருகம் என்று சொல்கின்றீர்களே, அனைவரும் மனிதர்களாகத்தானே இருக்கின்றார்கள். பெரும்பெரும் பதவியில் உள்ள இந்த நாட்டு ஜனாதிபதி கூட அங்கே வந்திருக்கிறார், அமைச்சர்களும் வந்திருக்கின்றார்கள். நீங்கள் இவர்களை மிருகம் என்று வர்ணிக்கின்றீர்களே, ஏன் என்று கேட்டார்கள். அப்போது குத்துப் நாயகம், நான் விளக்கம் சொல்லவில்லை, நீங்களே இதை நேரில் கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காக தங்களுடைய கையிலே இருந்த கைக்கோல் அசாவை அந்த இளைஞர்களிடம் கொடுத்து, ஓர் இளைஞர்களிடம் குறிப்பாக கொடுத்து, இந்த அசாவை கைவிடக்கூடாது, அதை பற்றி பிடித்தவனாக நீ பள்ளிவாயலுக்கு சென்று பார், அங்கு மனிதர்கள் இருந்தார்களானால் நீ வந்து சொல், நான் வருகிறேன் என்று கூறி அனுப்பினார்கள். அந்த இளைஞர் குழு கைக்கோலை கைப்பற்றி பள்ளிக்கு விரைந்து வந்தார்கள். சுப்ஹானல்லாஹ், பள்ளிவாயலில் வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகை நடைபெறுவதற்காக வந்திருக்கின்ற
பேசிமாம் யாரென்றால் ஒரு யானை. அவர்களுக்கு அதிசயம் வந்துவிட்டது. கைகோலை கீழே வைத்துவிட்டு பார்க்கின்றான், அது யானை அல்ல மனிதன். பள்ளிவாயலில் கூடியிருக்கின்ற மக்களை அவன் பார்க்கின்றான், அந்த குழுமிதனும் பார்க்கின்றார்கள். அனைவரும் கரடி, புலி, சிங்கம், குரங்கு இப்படியான மிருகங்களாகவே இருக்கின்றார்கள். உடனே திரும்பிச் சென்றார்கள் குத்தும நாயகத்திடத்திலே. அசாவை கொடுத்தான் இளைஞன். என்ன நடந்தது என்று குத்தும நாயகம் கேட்டார்கள். நாயகமே, நீங்கள் வராமல் இருப்பதற்கு நியாயம் உண்டு. அங்கே இன்று ஹுத்பா பிரசங்கம் நிகழ்த்துவதற்காக வந்திருக்கின்ற ஒரு பெரியார், பிரசித்தி பெற்ற பெரியார், அவரை நாங்கள் பார்த்தோம். அவர் மனிதன் அல்ல, யானையின் உருவத்திலே இருக்கின்றார். அங்கே வந்திருக்கின்ற சமூகம் தந்திருக்கின்ற மக்களை பார்த்தோம். யானை, கரடி, புலி, சிங்கம், மான், குரங்கு, பூனை இவைகள் தான் அங்கே இருக்கின்றன. நீங்கள் சொன்னது சரிதான், நீங்கள் வராமல் இருப்பதற்கு நியாயம் உண்டு. ஆகையினால் நாங்கள் செல்கிறோம் என்று விடை வெற்றி சென்று பழிவாயிலே அறிவித்தார்கள். குத்தும நாயகம் வரமாட்டார்கள். ஏன்? இங்கே வந்திருக்கின்ற அனைவரும் மிருகங்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். அதை நாங்கள் நேரில் பார்த்து விட்டோம். ஆகையினால் அவர்கள் வரமாட்டார்கள் என்று சொன்னார்கள். இதேபோல் இன்னும் ஒரு நிகழ்ச்சி, ஷேகுல் அக்பர் முஹைதீன் இப்னு அரபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு நடைபெற்றது. சிரியா நாட்டிலே முஹைதீன் இப்னு அரபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருக்கின்றார்கள். அங்கும் ஒரு பள்ளிவாயில் திறப்பு விழா செய்யப்படுவதற்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது. பேரம அதிதியாக சிரியா நாட்டின் கண்மணியான சந்திரனான ஷேகுல் அக்பர் முஹைதீன் இப்னு அரபி அவர்கள் அழைக்கப்பட்டிருந்தார்கள். லட்சக்கணக்கான மக்களும் அங்கே கூடி நின்றார்கள். பெரும் பெரும் பதவியில் உள்ளவர்களும் கூடி நின்றார்கள். சிரியாவை ஆட்சியில ஆட்சியாளர்களும் அங்கே வந்திருந்தார்கள். ஆனால் நேரம் வரும் வரை காத்திருந்தார்கள். ஷேகுல் அக்பர் முஹைதீன் இப்னு அரபி நாயகம் நிகழ்வுக்கு கலந்து கொள்ள போகவில்லை. ஒரு குழு அவர்களிடமும் வருகிறது. நாயகமே, உங்களை எதிர்பார்த்து மக்கள் வீட்டிருக்கிறார்கள், நீங்கள் உடனடியாக வர வேண்டும் என்று சொன்னார்கள். அவர்கள் புத்துமையாகவும் செய்தது போல் கோலை கொடுக்கவில்லை, அவர்களே என்று சொன்னார்கள். யார் பேசிமாம் என்று கேட்டார்கள். ஒருவரை காட்டினார்கள். அவர்தான் அந்த நாட்டிலே மிக பிரசித்தி பெற்ற ஒரு பேரறிஞர். அவரை பார்த்து சொன்னார்கள், தேரே ஹுதா மேரே பாவோங்க நீச்சே ரப்புக தஹ்த கதமி என்று சொன்னார்கள். உன்னுடைய ரப்பு என்னுடைய காலுக்கு கீழே இருக்கிறான் என்று வலது காலால் நிலத்தை அடித்தார்கள். ஷேகுல் அக்பர் முஹைதீன் இப்னு அரபி. கூடியிருந்த இலட்சக்கணக்கான மக்களுக்கும் அதிர்ச்சி ஏற்பட்டது. என்ன செய்வது, இவர்கள் பெரும் மகான் அல்லவா? 900க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதிய மகான் அல்லவா? இவர்கள் இப்படி சொல்கிறார்களே என்று அதிசயப்பட்டார்கள். அங்கு அன்று திறப்பு விழாவில் கலந்து முதல் ஹுத்பாவை நிகழ்த்தச் சென்றிருந்த பேரறிஞர் ஒருவரை பார்த்துத்தான், ரப்புக தஹ்த கதமி தேரே ஹுதா மேரே பாவங்க நீச்சே என்று சொன்னார்கள். ஷேகுல் அக்பர் முஹைதீன் இப்னு அரபி பாரசீக பாசையிலே சொன்னார்கள். ரப்புக தஹ்த கதமி அரபு பாசை, தேரே ஹுதா மேரே பாவங்க நீச்சே என்பது பாரசீக பாசை, பாரசீக மொழியிலே சொன்னார்கள். நியாயம் கேட்டார்கள். உன்னுடைய ரப்பு என்னுடைய காலுக்கு கீழே இருக்கிறான் என்று நீங்கள் சொன்னீர்களே, இதை நிறுவ வேண்டும்.
நிரூபிக்க வேண்டும் என்று அங்கிருந்த அரசியல்வாதிகள் பெரும்பெரும் தலைவர்கள் கேட்டார்கள். உடனே ஷேகுல் அக்பர் மொஹிதீன் அரபி அவர்கள் எந்த இடத்தில் காலால் அடித்தார்களோ நிலத்தில் தலையில், அந்த இடத்தை வெட்டுங்கள் என்று சொன்னார்கள். மண் வெட்டி கொண்டு வரப்பட்டது, வெட்டப்பட்டது, தங்க கட்டிகளாக உள்ளே இருந்து வெளிவந்தது. இதை கண்ட ஷேகுல் அக்பர் அங்கு பிரசங்கம் நிகழ்த்துவதற்காக, முதல் ஹுத்பா ஓதுவதற்காக வந்த பெரியாரை பார்த்து சொன்னார்கள், ரப்புக ஹாதஸ்ஸஹப், இந்த தங்கம்தான் உன்னுடைய ரப்பு, இதற்காக வந்த உனக்கு பின்னால் நின்று உன்னை பின்பற்றி என்னால் தொழ முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். இந்த இரண்டு சம்பவங்களையும் உங்கள் நீங்கள் சிந்தனைக்கு எடுத்து பாருங்கள். ஒரு சம்பவம் குத்புல் அக்தா மஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி பள்ளிவாயில் திறப்பு விழாவுக்கு போகாமல் அசாவை குறித்து அனுப்பினார்கள். அந்த அசா கையிலிருக்கும் வரை அங்கிருந்த மக்கள் எல்லாம் மிருகங்களாக தென்பட்டார்கள். அசா வைத்திருந்தவருக்கு இவர்கள் ஷேகுல் அக்பர் வந்து பள்ளிவாயில் முதலாவது ஜும்மாவுக்கு வந்தவர்கள் பேசி மாமை பார்த்து ரப்புக தஹத்த கதமி, உன்னுடைய இறைவன் என் காலின் கீழே இருக்கிறான் என்றார்கள். உண்மையிலேயே என் தங்கம் இருந்தது. அதாவது ஒரு மனிதன், இந்த வரலாறு இரண்டும் எதை எங்களுக்கு உணர்த்துகிறது என்றால், ஒரு மனிதன் ஆணாயினும் சரி பெண்ணாயினும் சரி, என்னத்தை மனதில் வைத்திருக்கின்றார்களோ, என்ன பண்புடையவர்களாக இருக்கின்றார்களோ, அந்த பண்புடைய அந்த குணத்தினுடைய சூரத்திலே மிருகம் வெளியாகும். உதாரணமாக நாயுடம் உள்ள பண்புகளில் ஒன்று பேராசை. ஒருவனிடம், ஒரு மனிதனிடம், ஆணிடமோ பெண்ணிடமோ பேராசை குடி கொண்டிருக்குமானால் அவள் அல்லது அவன் நாயுடைய சூரத்திலே தென்படுவான். அவுலியாக்களுக்கு, மனம் திறந்த மகான்களுக்கு, எவனிடத்திலே காம உணர்வு இருக்கின்றதோ அல்லது எவளிடத்தில் காம உணர்வு இருக்கின்றதோ, அவள் பன்றியினுடைய தோற்றத்திலே பெரியார்களுக்கு அவுலியாக்களுக்கு தென்படுவாள். இவ்வாறு எந்த மிருகத்தினுடைய குணம் எவரிடத்தில் இருக்கின்றதோ அவர் அல்லது அவள் பெரியார்களுடைய பார்வையிலே அந்த மிருகமாகத்தான் தெரிவாள். இது நடந்த சம்பவம். இந்த ஊரிலும் அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றது. நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை. அவர் காலமாகிவிட்டார், மரணித்து விட்டார். அந்த பெரியார் நமது ஊரிலே வாழ்ந்தவர், உங்களுக்கும் தெரிந்தவர், ஆனால் தான் யார் என்பதை காட்டிக்கொள்ளாமல் இருந்தவர். அவர் ஒரு குத்துபாக இருந்திருக்கிறார். அவர் ஒரு நாள் ஒருவரை அழைத்து குட்வின் சந்தியிலே நின்று ஒருவரை அழைத்து, தெருவில் நடந்து கொண்டிருந்த ஒருவரை அழைத்து கையை பிழித்து, இந்த விரல்களுக்கிடையால் நீ பாரு என்று சொல்லியிருக்கிறார். அவன் அங்கே பார்த்தான் காத்தான்குடி பசாரை, காத்தான்குடி மெயின் வீதி தெருவை பார்த்திருக்கிறான். மனிதர்களை காணவில்லை. குரங்கு போகிறது, நாய் போகிறது, பன்றி போகிறது, எருமை போகிறது, பசு போகிறது, இவ்வாறு மிருகங்கள் தான் போய் கொண்டிருக்கின்றன. மயங்கி விழுந்து விட்டான். மக்கள் கூறினார்கள், இது ஏறத்தாழ 72 வருடங்களுக்கு முன் நடந்த சம்பவம். மக்கள் கூடிவிட்டார்கள், இவர்தான் முன்னின்று அவனுக்கு ஏதோ மயக்கம் வந்திருக்கிறது போல் தெரிகிறது, மருத்துவமனைக்கு அழைத்து செல்லுங்கள் என்று கூற அவன் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டான். வைத்தியர்கள் சோதனை செய்துவிட்டு இவனுக்கு நோயே கிடையாது என்று சொல்லிவிட்டார்கள். இதனுடைய ரகசியம் என்ன? இதனுடைய பின்னணி என்ன?
இதனுடைய யதார்த்தம் என்ன? நாங்கள் இன்று தொப்பி போட்டு சால்வை போட்டு நெஷனல் போட்டு மனிதனுடைய உருவத்திலே இருக்கிறோம். ஆனால் அதே போல் நீங்களும் தொப்பி போட்டு சால்வை போட்டு மனிதனுடைய உருவத்திலே இருக்கிறீர்கள். பெண்களாகிய நீங்களும் சாரி உடுத்து அழகாக மரியாதையாக மனிதனுடைய உருவத்திலே வந்திருக்கின்றீர்கள். ஆனால் உங்களுடைய உள்ளங்களில் எந்த மிருகத்தினுடைய குணம் குடிகொண்டிருக்கின்றதோ அந்த மிருகமாக நீங்கள் யதார்த்தத்தில் இருக்கிறீர்கள் என்பது அர்த்தம். சூரத் மீன்சானே சீரத் நெஹியே சீரத் மே ஹயவானே மகர் தும் நெஹியே என்று அல்லாமா இக்பால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உருது கவிஞர் சொல்லியிருக்கிறார்கள். சூரத் மே இன்சானே, உருவத்தை பார்த்தால் மனிதர்கள், தோற்றத்தை பார்த்தால் மனிதர்கள், சீரத் நெஹியே மனிதனிடம் இருக்க வேண்டிய பண்பாடுகள் அவர்களிடம் இல்லை. சீரத் மே ஹயவானே, பண்பாட்டில் மிருகங்களாகத்தான் இருக்கிறார்கள், குணாதிசயங்களில் மிருகங்களாயிருக்கிறார்கள். மகர் தும் நஹியே, ஆனால் வால் இல்லாத மிருகம், எந்த மிருகமாயினும் அதற்கு வால் இருக்கும், ஆனால் இந்த மனித மிருகத்திடத்திலே வால் இருக்காது. வாலும் இருந்தால் யதார்த்தத்திலேயே அவன் மிருகமாகத்தான் இருப்பான். நாமெல்லாம் பிராணிகள், மிருகங்களும் பிராணிகள், நாம் வாலில்லாத பிராணி, அவையெல்லாம் வாலுள்ள பிராணி. இதிலிருந்து நாங்கள் விளங்குகின்ற சாராம்சம் என்னவெனில், எங்களுடைய கல்பு சுத்தமாக இருக்க வேண்டும், எங்களுடைய உள்ளம் சுத்தமாக இருக்க வேண்டும், பால் போன்றிருக்க வேண்டும், பரிசுத்தமாக இருக்க வேண்டும், மென்மை நிறைந்த நிறம் உள்ளதாக இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன்ஜிலல் ஹஜருல் அஸ்வது மினல் ஜன்னா وهو ابيض من اللبن فقد سودته خطايا بني ادم انزل الحجر الاسود حجر الاسود என்றால் அதே கருத்து தெரியுமா? கருங்கல் அல்லது கருப்பு நிறக்கல். கருங்கல் என்றால் கருமையான கல், கருப்பு நிறக்கல். இன்று மக்காவிலே காபாவிலே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கல் கருப்பாகத்தான் இருக்கும். தார் இருக்கிறதே தார், கரி, கரியுடைய நிறத்திலே தான் அந்த கல் இருக்கும், பார்த்தவர்களுக்கு தெரியும். ஆனால் அது ஸ்வர்க்கத்திலிருந்து இறக்கப்பட்ட கல், அது இறக்கப்பட்ட நேரத்தில் ஒளி உள்ளதாக, ஒளி பிரகாசம் உள்ளதாக இருந்தது. அந்த கல்லினுடைய ஒளி எந்த அளவுக்கு வெளியானதோ தெரிந்ததோ அந்த அளவுதான் இன்று ஹரம் அல் மக்கா, ஹரமுல் மக்கா, மக்காவினுடைய ஹரம் எல்லை என்று சொல்லப்படுகிறது. மக்காவின் ஹரம் எல்லைக்குள் உயிரினங்களை கொலை செய்யக்கூடாது என்று சொல்வார்கள், தடுக்கப்பட்டிருக்கிறது அரசாங்கத்தாலே. அந்த கல்லிலிருந்து வீசிய ஒளி எந்த அளவுக்கு பிறந்திருந்ததோ அந்த எல்லைதான் ஹரத்தினுடைய எல்லை என்று சொல்லப்படுகிறது. அதாவது அந்த கல் சுவர்க்கத்திலிருந்து இறக்கப்பட்ட நேரம் ஒளி உள்ளதாக இருந்தது, வெண்மையாக இருந்தது, பாலை விட வெண்மையாக இருந்தது. உஞ்சிலல் ஹஜருல் அஸ்வது மினல் ஜன்னா வஹுவ அபியது மினல் லபன். ஹஜருல் அஸ்வத் கல் சுவர்க்கத்திலிருந்து இறக்கப்பட்ட போது பாலை விட மென்மையாக இருந்தது. கது சவ்வதத்து ஹதாயா பனி ஆதம், ஆதம்டைய மக்களுடைய பாவ சோஷங்கள் அந்த கல்லை கருப்பாக்கி விட்டது என்றார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த கல்லை கருப்பாக்கினவர்கள் யார்? காத்தாங்குடியாக்களும் தான், இலங்கை மக்களும் தான், சவுதி மக்களும் தான், யமன் மக்களும் தான்,
எவரெல்லாம் ஹஜ்ஜுக்கு சென்றார்களோ அவர்கள் அனைவருமே அதை தொட்டு அல்லது தொடாவிட்டாலும் அதை சுட்டி காட்டி கையை முத்தமிட்டார்களே அவர்கள் அனைவருமே அந்த கல்லை கருப்பாக்கி விட்டார்கள் என்பது அர்த்தம். அந்த கல் போன்றதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை படைத்த நேரத்தில் மனிதனுடைய உள்ளம் கல்பு இருந்தது, பாலை விட வன்மையாக இருந்தது. ஆனால் மனிதன் செய்யக்கூடிய பாவத்தின் காரணத்தினால் அந்த கல் கருப்பாகியது போல் நாம் செய்யக்கூடிய பாவத்தின் காரணத்தினால் வெண்மையான உள்ளம் வெண்மையான கல்பு கருப்படைந்து விட்டது. இதா அஸ்னபல் அப்து தன்பன் வகஅ ஃபி கல்பிஹி நுக்தத்துன் சௌதாஉ. நீங்களோ நானோ யாரோ எவராயினும் ஒரு பாவத்தை செய்தால் வெண்மையான எங்களுடைய கல்பு எங்களுடைய உள்ளம் அதில் ஒரு நொக்குத்தா ஒரு டொட் விழும், கருப்பு நிறத்தில் ஒரு டொட் விழும், ஒரு புள்ளி விழும். இவ்வாறு ஒருவன் பாவத்தை செய்யும் போதெல்லாம் ஒவ்வொரு புள்ளியாக விழுந்து அந்த உள்ளம் கருப்பாகிவிடுமே ஆனால் அந்த உள்ளத்தில் பிரகாசத்தை எதிர்பார்க்க முடியாது. அது இருண்ட உள்ளம், இருண்ட பிரதேசமாக ஆகிவிடும். இருண்ட பிரதேசத்தில் இருக்கின்ற ஒரு பொருளை, இருண்ட அறையில் இருக்கின்ற ஒரு பொருளை காண முடியாதது போல் அந்த உள்ளத்தில் இருக்கின்றதை யாராலும் பார்க்க முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹதீஸ் குத்சியிலே சொல்கிறான், மா வசிஅனி அர்லி வலா சமாயி வலாக்கின் வசிஅனி கல்பு அப்தியல் முஹ்மித். மா வசிஅனி அர்லி வலா சமாயி, நான் அல்லாஹ் சொல்கிறான் ஹதீஸ் குத்சி, நான் இருப்பதற்கு நான் குடியிருப்பதற்கு என்னுடைய பூமியையும் பார்த்தேன், பரந்த பூமியை பார்த்தேன், ஒலா சமாயி பரந்த வானத்தையும் பார்த்தேன், அவை குடியிருப்பதற்கு பொருத்தமானதாக எனக்கு தெரியவில்லை. ஒலாச்சின், ஆனால் வசியானி கல்பு அப்தியல் முஃமின், ஒரு விசுவாசியினுடைய உள்ளம் அவனுடைய கல்பு நான் குடியிருப்பதற்கு விசாலமான இடமாக எனக்கு தெரிகிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹதீஸ் குத்சியிலே சொல்லியிருக்கிறான். ஆகையினால் நாங்கள் எங்களுடைய கல்பை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். ஐங்காலம் பள்ளிவாயலுக்கு முதலாவது ஸ்டெப்பிலே போய் தொழுதாலும் சரிதான், காலமெல்லாம் நோன்பு நோற்றாலும் சரிதான், கோடிக்கணக்கிலே ஜகாத் கொடுத்தாலும் சரிதான், ஆயிரம் ஹஜ் செய்தாலும் சரிதான், எவனுடைய கல்பு பாவத்தால் நிறைந்திருக்கின்றதோ அவனுடைய கல்பிலே அல்லாஹ்வுடைய ஒளி இறங்காது. இதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நானும் தொழுகிறேன், நீங்களும் தொழுகிறீர்கள். ஆனால் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், தொழுகை என்பது தீமையிலிருந்து பாவத்திலிருந்து தொழுபவனை பாதுகாக்கும் என்று குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ்வுடைய ஆர்டர், அல்லாஹ்வுடைய ஆர்டர், தொழுகிறவனை தொழுகை பாவத்திலிருந்தும் தீமையிலிருந்தும் பாதுகாக்கிறது என்று குர்ஆன் சொல்கிறது. நானும் தொழுகிறேன், நீங்களும் தொழுகிறீர்கள். பாவம் செய்யாமலாயிருக்கிறோம், பாவம் செய்கிறோம், கொலை செய்யாவிட்டாலும் பொய் சொல்லாவிட்டாலும் திருடாவிட்டாலும் விபச்சாரம் செய்யாவிட்டாலும் அவற்றையெல்லாம் பெரியொரு பாவத்தை நானும் செய்கிறேன், நீங்களும் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். அது என்ன பாவம்? அறவே பாவம் செய்யாத ஒரு பெண்மணி ஒருவன், அறவே பாவம் செய்யாத ஒருவன் ஒரு நாள் அவனுடைய ஆத்மீக சிந்தனையிலே கேட்டானாம், ஃபகுல்துவமா தன்பி, நான் செய்த பாவம் என்ன? எந்த ஒரு பாவத்தையும் நான் செய்யவில்லையே, நான் செய்த பாவம்தான் என்ன என்று கேட்டானாம்.
وقالت مجيبة وجودك ذنب لا يقاس به ذنب. فقلت وما ذنبي؟ فقالت مجيبة وجودك ذنب لا يقاس به ذنب. وقلت وما ذنبي إنه பாவம் என்ன நான் என்ன பாவம் செய்திருக்கிறேன் என்று ஒருவன் கேட்டான். فقالت مجيبة ஒருத்தி பதில் சொன்னாள் ஆளவள். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவை பண்பாளாக அவர் சொல்கிறார் அந்த கவிஞர். அல்லாஹ் பதில் சொன்னான் ஃபகாலத் முஜீபத்துன், அவன் ஆண்பாலும் அல்ல பெண்பாலும் அல்ல, ஆணும் அல்ல அவன் பெண்ணும் அல்ல, அனாதியான ஜோதி. ஆனால் பெண்பாலாக அந்த இடத்திலே சொல்லப்படுகிறது ஃபகாலத் முஜீபத்துன் வுஜூதுக தன்பன் லா யுகாசு பிஹி தன்பு. நீ தினமும் பெரும்பாவம் செய்து கொண்டிருக்கிறாய், ஒவ்வொரு நொடியிலும் பெரும்பாவம் செய்து கொண்டிருக்கிறாய், உன்னுடைய எண்ணத்திலே நீ பெரும்பாவம் செய்து கொண்டிருக்கின்றாய், உன்னுடைய விசுவாசத்திலே நீ பெரும்பாவம் செய்து கொண்டிருக்கின்றாய். அது என்ன? தன்பு. நீ அல்லாவுக்கோ இறைவனுக்கு வேறானவன் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாயே, அது பெரும்பாவம். அதை போன்ற ஒரு பாவம் உலகத்திலே கிடையாது என்று அந்த அல்லாஹ் பதில் சொன்னானாம். நீங்களும் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள், நானும் நினைத்து கொண்டிருக்கிறேன், உங்களில் ஒவ்வொருவரும் நினைத்து கொண்டிருக்கின்றீர்கள், உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் நினைத்து கொண்டிருக்கின்றான். அவன் அல்லாஹ்வுக்கு வேறானவன், அல்லாஹ் வேறானவன் என்று நினைத்து கொண்டிருக்கின்றானே. இது யதார்த்தத்துக்கு முரணானது. யதார்த்தம் அதுவல்ல. யதார்த்தம் என்ன தெரியுமா? ஹக்கீக்கத் என்ன தெரியுமா? உண்மை என்ன தெரியுமா? அல்லாஹ்தான் சிருஷ்டிகளாக தஜல்லியாகி ஒளியாகி காட்சி அளித்து கொண்டிருக்கிறான் என்பதுதான் உண்மை யதார்த்தம். ஒரு ஹதீஸ் வருகிறது, எனக்கு நினைவுக்கு வருகிறது, புகாரியிலே இந்த ஹதீஸ் வருகிறது. இந்த ஹதீஸை எவரும் மறுக்க முடியாது, சஹீஹான ஹதீஸ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாம நாளிலே ஒரு அடியானை அழைப்பான். அவன் வருவான், அடியானிடம் கேட்பான், அடியானே நான் உலகத்திலே நோயாளியாக இருந்தேன், நீ என்னை பார்க்க வந்தாயா என்று கேட்பான். இவனுக்கு அதிசயமாக இருக்கும். அல்லாஹ்வுக்கு நோய் வருமா? வராது. அவன் நோயாளியாக இருந்தான் என்று அவன் சொல்வது பச்சை பொய். அதனால் இவன் கேட்பான், கைப தகூனியா ரப்பு மரீலன், அந்த ரப்புல் ஆலமீன், நீ ரப்புல் ஆலமீனான இறைவன் அல்லவா, நீ நோயாளியாக இருந்ததாக சொல்கிறாயே, என்னை பார்க்க வந்தாயே வந்தாயா என்று கேட்கிறாயே, வியப்பாக இருக்கிறதே ரப்புல் ஆலமீன் என்று இவன் கேட்பான். அவன் கேட்பது நியாயம்தான், அல்லாஹ்வுக்கு நோய் வராது, அவன் நோயாளியாக இருக்க முடியாது. அப்போது அல்லாஹ் சொல்வான், பதிலை பாருங்கள், என்னுடைய இன்ன அடியான், இன்னாருடைய மகன், இன்னாருடைய மகன் அல்லது மகள் நோயாளியாக இருந்தாளே இருந்தானே, அவனை அல்லது அவளை பார்க்க போனியா? இல்லை இறைவா, நான் பார்க்க போகவில்லை, நீ போயிருந்தால் என்னை கண்டிருப்பாய் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு சொல்வார். இன்னொருவனை அல்லாஹ் அழைப்பான், அடியானே நான் பசித்தவனாக புசிப்பதற்கு எதுவுமின்றி உன்னிடம் சாப்பாடு கேட்டு வந்தேனே, நீ எனக்கு தந்தை தந்தியின் பசியை தீர்த்தாயா என்று கேட்பார். அதே அடியான், அந்த அடியானும் என்ன சொல்வான், அந்த ரப்புல் ஆலமீன், நீ ரப்புல் ஆலமீன் அல்லவா, உனக்கு பசி எப்படி வரும், பசித்ததாக சொல்கிறாயே என்று அதிசயப்பட்டு வியப்படைந்து கேட்பான். அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நான் பசித்தவனாக வந்தேன் என்று சொல்வது, என்னுடைய அடியான் பசித்தவனாக வந்தான், அவனுக்கு புசிக்க கொடுத்தாயா? அடியானாக அடியானுடைய உருவத்திலே வந்தானே அவன், நான் தான். அதை நீ புரியவில்லை. நீ அவனுக்கு உணவு கொடுத்திருந்தால் என்னை கண்டறிப்பாய் என்று சொல்வான்.
இன்னொரு அடியானை அழைப்பான், அடியானே நான் உடையில்லாத நிர்வாணியாக வந்தேனே, உடை கேட்டு நீ எனக்கு உடை தந்தாயா என்று கேட்பான். நீ எப்படி நிர்வாணமாக வருவது? நீ ரப்புல் ஆலமீன் அல்லவா, அல்லா அல்லவா என்று இவன் வியப்போடு பேசுவான். அப்போது அல்லாஹ் சொல்வான், என்னுடைய இன்ன அடியான் உடையின்றி நிர்வாணமாக வந்து உன்னிடத்திலே உடை கேட்டானே, நீ கொடுத்தாயா? கொடுக்கவில்லை, கொடுத்திருந்தால் என்னை கண்டிருப்பாய் என்று முறை சொல்வான். இந்த ஹதீஸ்களையும் குர்ஆன் வசனங்களையும் நாங்கள் ஒன்று சேர்த்து அவற்றை மையமாக வைத்து கருவாக வைத்து ஆராய்ந்து பார்க்கின்ற நேரத்தில் உலகமாக ஆழமாக ஆழத்தில் உள்ளவையாக வெளியாகி இருப்பவன் எங்களுடைய பார்வைக்கு தெரியவன் தெரிகின்றவன் அல்லாஹ் ஒருவனே அன்றி வேறு இல்லை, அவனுக்கு இணை இல்லை. எல்லாம் அவனே என்று சொன்னால் இணைக்கு இடமில்லை. இணை என்பதற்கு இரண்டு வஸ்துக்கள் ஆக குறைந்தது வேண்டும். இது இதை போல, இது இதற்கு நிகரானது என்று சொல்வதாயிருந்தால் ஆக குறைந்தது இரண்டு பொருளாவது வேண்டும். அல்லாவுக்கு வேறான எதுவும் இல்லையாதலால் அவனுக்கு நிகரே இல்லை. இதுவே இஸ்லாத்தின் முடிவு, ஈமானின் முடிவு, குர்ஆனின் முடிவு, ஹதீஸின் முடிவு. எனவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை படைத்து எங்களுக்கு பல ஞாமத்துக்களை செய்திருக்கிறான். அவன் ஞாமத்தை செய்திருக்கிறான் என்றால் நீங்கள் நினைக்கக்கூடாது பணம்தான் ஞாமத்து, பொருளாதாரம்தான் ஞாமத்து என்று நினைக்கக்கூடாது. அவன் செய்த பெரிய ஞாமத்து, பணத்தை விட செல்வத்தை விட பெரிய ஞாமத்து என்ன தெரியுமா? நீ உங்களுக்கு சுவாசத்தை தந்திருக்கின்றானே, மூச்சை தந்திருக்கின்றானே, அது பெரிய ஞாமத்து. ஒரு மனிதன் ஆணாயினும் பெண்ணாயினும் ஒரு நாளைக்கு 21,600 தரம் மூச்சு விடுகிறார்கள், சுவாசிக்கிறார்கள். இழுக்கிறோம் மூச்சை என்று இழுக்கிறோம், அதை விடுகிறோம். இது ஒரு மூச்சு, ஒரு சுவாசம். இவ்வாறு ஒரு நாளைக்கு பச்சிளம் குழந்தையாயினும் சரி, கிழவனாயினும் சரி, எவனாயினும் சரி, 21,600 சுவாசங்கள் சுவாசிக்கிறோம். அந்த சுவாசங்கள் ஒவ்வொன்றையும் உயிருள்ளதாக்குவது எங்களுடைய கடமை. இறைவனுடைய நினைவில் அதை சுவாசிப்பது எங்களுடைய கடமை. இல்லாது போனால் அந்த சுவாசத்தை நாங்கள் கொலை செய்கிறோம், ஒரு உயிரை கொலை செய்கிறோம். கல்லாத வம்பனொரு பில்லாத வம்பன், ஒரு காசும் வராத வம்பன், கடுவாயினும் கொடிய வம்பன், வெருட்டி கடிக்குனாயான வம்பன். அப்படி வம்பர்கள் கூட்டத்திலே நாங்கள் சேர்ந்து கொள்வோம். அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டு நீங்கள் அனைவரும் இறை ஞானத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், இறை ஞானிகளுடைய வழியிலே செல்ல வேண்டும். உங்களுடைய 21,600 சுவாசங்களையும் உயிருள்ளதாக ஆக்க வேண்டும் என்று கேட்டு என்னுடைய இந்த உரையை நிறுத்திக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.